யூடியூப் சேனல் இயர்களுக்கு அன்பான வணக்கம் நம்முடைய இசை புயல் ஏ ரகுமான் வந்து ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருந்தார் அதில் நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பாடல் வரியை போட்டிருந்தார் இன்ப தமிழெங்கள் உரிமை செம் பயிருக்கு வேர் அப்படின்ற வார்த்தையை வந்து போட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் தமிழனங்கு அப்படின்ற ஒரு பெண்ணினுடைய ஓவியத்தையும் போட்டிருந்தார் அது தமிழனங்கு அப்படின்னா தமிழ் தேவதை அல்லது தமிழ் தாய் அப்படின்ற அடிப்படையில் அவர் போட்டிருந்தார் அந்த பொம்மை அந்த ஓவியம் வந்து கருப்பாக இருந்தது வந்து நம்ம தமிழ் பெண் வந்து கருப்பாக தான் இருப்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு அடையாளக்குரிய போட்டிருந்தாங்க இதை பார்த்த சங்கிங்களுக்கு பொறுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு கோபம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒட்டு மொத்தமாக எல்லா சங்கி கூட்டமும் நம்முடைய ஏர் ரகுமானுடைய பதிவுக்கு போய் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பொதுவாக அவங்களுக்கு தெரிஞ்சது இது தானே ஒன்று போய் பேசுகிறதே ஃபோட்டோஷாப் வேலை பண்ணுறதே இல்லைன்னா அசிங்கசிங்கமாக திட்டுறது இதுதான் ஏன் இந்தி திணிப்பை வந்து கண்டித்து எல்லா தலைவர்களும் தான் பேசுனாங்க நம்முடைய முதல்வர் பேசலையா அதே போல் தொல் திருமா பேசலையா யா சுபவி பேசலையா யாரெல்லாம் தாய்மொழி உணர்வு இருக்கோ தாய்மொழி பற்று இருக்குதோ உண்மையான சுயமரியாதை இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து பாஜகவிற்கு எதிர்ப்பாதான் பேசியிருக்கிறாங்க இன்னைக்கு பாருங்க நாட்டினுடைய விலைவாசி அவ்வளோ ஏறி போயிருக்குது பெட்ரோல் டீசல் விலையை ஐந்து மாநில தேர்தலுக்கு பிறகு வரலாறுக்கான அது அளவுக்கு ஏற்றி விட்டாங்க நம்ம மோடிஜி அரசாங்கம் இதனால் எல்லா விலைவாசியும் உயர்ந்து போய் இன்றைக்கி நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் கூட மாண்பு நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க என்னென்னா ஆட்டோ விலைகள்லாம் வந்து பெட்ரோல் டீசல் விலையை வச்சு நீங்கள் வந்து கட்டணத்தை வந்து ஏற்றிக்கலாம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ பொதுமக்கள் ஆகிய நாம் என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி ஒரு டீடைய விலையை வந்து பத்து ரூபாயிலேருந்து இன்னைக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு ஆக போகுது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களுடைய விலை அத்தனையுமே வந்து இன்னைக்கு வந்து ஏறி போயிருக்கு இதற்கு காரணம் யாருன்னா பிஜேபி அரசாங்கம் தான் இதை மறைப்பதற்காக திசை திருப்புவதற்காக இவங்க செஞ்ச ஒரு பொலிட்டிக்கல் கேம் தான் ஹிந்தியை வந்து கட்டாயமாக வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இணைப்பு மொழியாக ஹிந்தி இருக்கணும் அந்நிய மொழியான ஆங்கிலம் நமக்கு எதுக்குன்னு சொல்லி நம்முடைய அமித்ஷா வந்து பேசினார் இயல்பா வந்து நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம் ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்பன்ற மனநிலையில் நம்ம தமிழர்கள் எப்பயுமே இருப்போம் அதனால் எல்லாருமே தங்களுடைய கருத்தை வந்து பதிவு செஞ்சோம் எல்லாரையும் விட்டுட்டு எதற்காக சங்கி கூட்டம் ஏஆர் ரகுமான் அவர்களை போய் தாக்குது அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு பாயம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க பேர் யாராக இருந்தால் என்ன ஏன் இஸ்லாமியர்களுக்கு தமிழ் பற்றி இருக்கக்கூடாதா சங்கிகளை விட தமிழ் பற்று நிறைந்தவர்கள் தான் இஸ்லாமியர்கள் தமிழ் எங்கள் மொழி இஸ்லாமியங்கள் வழி இதுதான் உங்களுடைய கருத்து அப்போ நம்முடைய இந்தியால ஆஸ்கர் விருது வாங்கக்கூடிய பெருமை யாருக்கு இருந்தது அந்த ஆற்றல் அந்த திறமை யாருக்கு இருந்தது ஒரு தமிழனுக்கு தானே இருந்தது ஆஸ்கர் அவாலை வாங்கும் பொழுது அவர் என்ன சொன்னார் மேடையில் எல்லா புகழும் இறைவனைக்குன்னு சொன்னார் நம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம போன்ற கடவுள் மறுப்பாளர்களை அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட அந்த தமிழ் உணர்வு உள்ள ஒரு தமிழனுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அப்ப நாம் பேசாத வேறு யார் பேச முடியும் அது ஏன் தனிப்பட்ட பிரச்சனையா அமித்ஷா அவர்களையோ அல்லது பாஜக அரசாங்கத்தையோ திட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது ஒவ்வொரு தமிழனுக்கும் சுயமரியாதை உள்ள மானம் உள்ள எல்லா தமிழருக்கும் வர வேண்டிய இயல்பான ஒரு கோவத்தை தான் அவர் வெளிப்படுத்தினார் உடனே சங்கிக் கூட்டம் பாருங்க ம் இந்த மாதிரி பொம்மை போட்டு வச்சிருக்கீங்க அது வேற கருப்பாக வேறு இருக்குது தமிழ் அண்ணையை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி சங்கிங்களெலாம் வந்து போஸ்ட் போகிறதெல்லாம் பார்த்தோம் அப்போ தமிழ்னா அவ்வளோ கேவலமா அல்லது தமிழ் பெண்கள் கருப்புன்றது அவ்வளோ கேவலமா தமிழர்கள்னாலே கருப்பு தான் உழைக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் கருப்பு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த திராவிடர் நிறத்தினுடைய அடையாளமே வந்து கருப்பு தான் அப்படி இருக்கும்போது தமிழர்களும் கருப்பாக தானே இருப்பாங்க இப்போ தமிழ் அண்ணை வந்து கருப்பாக தான் இருக்க முடியும் நீங்க தான் ஆரியர்கள் வந்து வெளியில இருந்து வந்தேரிகளா வந்தவங்க அதனால வெள்ளையா இருக்க முடியும் இப்ப இதை வந்து ஏன் இந்த இஷ்யூ வந்து பெருசாக்குறாங்கன்னு சொன்னா அவருடைய மதத்தை குறிவைத்து இங்க வந்து ஒரு அரசியல் கேவலமான விஷயத்தை செய்யலான்னு பார்த்தாங்க எப்பவுமே வந்து சங்கிகளுக்கு வந்து முன்புத்தி பின்புத்தி எந்த புத்தியும் கிடையாதுன்றது நமக்கு தெரியும் ஏன்னா மாட்டு மூத்திரத்தை குடித்தா மாட்டு சாணத்தை சாப்பிட்டா கொரோனா நோய் போகும்னு சொல்லக்கூடிய அதையும் நம்பக்கூடியவர்கள் தான் சங்கிகள் அவங்கக்கிட்ட போய் நம்ம என்ன பேச முடியும் இ இப்போது இந்த மாதிரியான மோசமான ஒரு மத அரசியலை தொடர்ந்து பாஜக செய்துக்கிட்டே இருக்குது சங்கீதனமான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இதை ஒருபோதும் தமிழர்களாகிய நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப உறுதியாகவே இருக்கிறோம் நம்முடைய இசை புயல் அவர்களுக்கு நிச்சயமாக நாம் துணை நிற்போம் நம்ம மயிலாப்பூர் ஆண்டி இந்த பாட்டி கூட இருக்காங்களே ஏற்கனவே கோட்சையை வந்து தப்பு செஞ்சிட்டாரு அவர் காந்தியை வந்து முன்னாடியே போட்டு தள்ளியிருக்கணும்லாம் சொன்னாங்க அவர் பேர் கூட ஏதோ உமா ஆனந்த் இப்போ கவுன்சிலர் ஆகியிருக்கிறாங்களே அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் சென்னை மாநகராட்சியினுடைய அந்த கூட்டத்தொடரில் எனக்கு ஹிந்தி தெரியாதுங்கன்னு அங்கே பேசிவிட்டு வெளியில் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன பேசியிருக்காங்கன்னா ஹிந்து மாலும் எனக்கு ஹிந்தி தெரியும் நான் வேணும் தான் ஹிந்தி தெரியாதுன்னு சொன்னேன்னு ஒரு மக்கள் பிரதிநிதி என்பதை கூட மறந்துவிட்டு பச்சையாக பொய் சொல்லக்கூடிய நான் ஒரு சங்கீதம் அப்படின்றத காட்டுற அளவுக்கு வந்து இருந்திருக்கிறாங்க யார் இதில் உண்மையான தமிழர்கள்ன்றதை மக்களாகிய நாம் தான் புரிஞ்சுக்கணும் தமிழுக்கு ஒரு இழுக்கு வருதுன்னு சொன்னால் அதை உடனடியாக கண்டிக்கக்கூடிய நம்முடைய இசை புயல் ஏ ரகுமான் தமிழரா அல்லது உள்ள ஒரு பேசிட்டு வெளியில் வந்து எனக்கு ஹிந்தி தெரியும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பேசக்கூடிய உமா ஆனந்தன் போன்றவர்கள் தமிழர்களா அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க நிச்சயமாக நம்முடைய உரிமையை நாம் எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டோம் தமிழ் மொழிக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஹிந்தி நம் மீது மீண்டும் மீண்டும் ஆதிக்கம் செலுத்தும் என்று சொன்னால் அதை எதிர்ப்பதற்கு தயாராக இருப்போம் நம்முடைய இசை புயல் ஏ ரகுமானுக்கு நாம் துணையாக இருப்போம் சங்கிகளுக்கு தகுந்த பதிலடியை கொடுப்போம் நன்றி வணக்கம்